டக்கு டக்கு டக்குன்னு மாத்திரும். ஓகே எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன் பிறப்புகள் அனைவருக்கும். சிவாஜி ஐயா ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? நம்பியா சாமியே சரணம் ஐயாப்பா. வி எஸ் ராகவன் எக்ஸ்கியூஸ்மி மிஸ்டர் பிள்ளை வாழ் ஆட்சியில ரொம்ப நேரமா ஆட்சிக்காரி வெயிட் பண்ணிட்டு இருப்பா போதும். கவுண்டமணி ஏ ஏ யாருப்பா உங்களை இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க சொல்றா? ரஜினி இன்னும் பிரச்சனை இல்ல உங்க அரசியல் அரசியல் பத்தி பேசணும் சொன்னா ஆண்டவனை கேளுங்க. அரசியல் சம்பந்தமாக நான் பேச மாட்டேன். உங்கள் சேவை என் கடமை என்பதை அஜித் விஜய் நீ விதைத்த வினை எல்லாம் உன்னை அறுக்க காத்து சூர்யா எல்லாருக்கும் வணக்கம். அப்பா சொல்லிருக்காரு ஒழுக்கமா இருக்கணும் எடுக்குமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லிருக்காரு விக்ரம். ஒன்னு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமி டெல்லி கணேஷ் டே இது என்ன இன்டர்வியூவா இல்ல வேற என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. இது டிசிப்ளின் நாங்க நிறுத்திடுவோம். ஜெயம் ரவி முக்கியம். எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. ஒரு ஒரு வாய்ஸா பேச சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க பாவம் ஆடியன்ஸ். விஜயகாந்த் நீங்க எந்த டிவி கேமரா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். மாணவர்கள் தான் மிகப்பெரிய சக்தி. என்ன ஜீவ என்ன ஜீவ அன்னைக்கு நீ பேச சொன்ன பேசணும் இன்னைக்கு பேச சொன்ன எப்படி ஜீவ என்னால பேச முடியும்? சந்தானம் மச்சா சத்தியமா சொல்றேன் நேபாள் இன்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட்டிங்க கிளம்பணும் ஆஃப்டர் த கஜ கஜா ஜெய் ஹலோ இன்னாங்க இன்னா பிரச்சனை உங்களுக்கு அழுதுருவா கண்ணு வேர்க்கோ விஜய் சேதுபதி ஒருவிடமா இது என்ன வச்சு என்ன ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சூப்பர் எனிவே ஃபென்டாஸ்டிக். விக்ரம் வேதால ஃபர்ஸ்ட் சீன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதே இருக்கும் லைசன்ஸ் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க. அதாவது மவுண்ட் ரோட் அண்ணாசால ரஜினிகாந்த் மொத்தக்கால அதாவது செல்வி லைசன்ஸ் சொல்றேன் அனி புள்ளன் பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெக்கணும் எவ்வளவு அருமையா கேள்வி கேக்குது பத்தியா தம்பி. ரகுவரன் ரகுவரன் தம்பி கேமரா ஆஃப் பண்ணுங்க அறுத்துருவேன். தட் வாஸ் அ குட் இன்டர்வியூ. விடிவி கணேஷ் பெரிய திமிரு புடிச்சவன் பேசுங்க அப்படிலாம் கிடையாது. தமிழர்களுக்கு என்னைக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேங்க. சசிகுமார் ஜல்லிக்கட்டுக்கு போன கும்பல் ஏன் விவசாயத்துக்கு வரல? சிங்கமுத்து தப்பி உடனே எல்லாம் கூட்டு போய் ஓமா குத்தாதான் தப்பி குத்துறோம். தப்பி இவர் எங்க பார்த்தாலும் ஓமா குத்தா குத்துங்க. ஏன்னா தம்பி அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாப்புல. தம்பி ஆகியாடி தம்பி நீங்க கேள்வி கேட்கணும் ஒரு மார்க்கமாவே இல்லை. கொஞ்சம் எஸ்க்கு பிசுக்கா கேள்வி கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி போவோம். டைம் வேறு 10 மணிக்கு மேலே போகுது. பிரேம்ஜி உங்க எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா? அப்துல் கலாம் விவசாயத்தை அனைவரும் காக்க வேண்டும் அதுதான் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய பலம் என்பதை அனைவரும் இப்பொழுது உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் அனைவரும் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக செயல்பட வேண்டும் செய்வீர்களா? வைகோ இப்படிதான் சொன்னேன். 1987 அமெரிக்காவில் இருக்க ஒபாமாவை பத்தி நான் கேட்கல கேட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றேன். எப்படி சொல்ல முடியும்? என்ன மனுஷன் தெரியாத வாய்ஸ்ல கேட்டு கேட்டு முடியலங்க. என்னோட பையன் கௌதம் கார்த்திக் இருக்காரு. கடல் படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நானே பாக்கலன்னா அதாவது கண்ணதாசன் இருக்கும்பொழுது எவ்வளவு அழகான வரிகள்லாம் அவர் எழுதியிருக்காரு தெரியுமா? சிவகுமார் அதாவது என் பையன் சூர்யாவும் சிறந்த காத்தையும் பார்க்கும்போது அப்படியே வந்து அதை அந்த சிக்ஸ் பேக் கொண்டு வரதுக்கு தண்ணி பச்சை தண்ணி கூட குடிக்காம எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? அந்த மாதிரி ஃபிட்னஸ் வந்து என்னைக்குமே எல்லாரும் ஒரு மாதிரி அதை வந்து உயிரா நினைச்சு உடம்ப வந்து பேணி காக்கணும் வேணும்னா சொல்லி யோகா நான் சொல்லி கொடுக்க. Yeah, for me, I think that this pitch is a very good batting pitch for me. And Kohli is a wonderful player. And MS Dhoni is a favorite player for me. And Prakash yeah, Raj. That's...
அப்பவே சுதாரிச்சிருக்கணும். அங்கவை சங்கவையில ஏதாச்சும் ஒரு பொண்ணு அவருக்கு கட்டி வைப்போம். கருணாநிதி அவர்கள், என் உயிரிலும் மேலான அன்புடன் பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு, அம்மையார் அவர்கள் சென்ற பிறகு தமிழ்நாடு. சூப்பர் 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 சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. நான் செம்மையா பேசினீங்க. ஹானஸ்ட் ராஜ் ரெக்கார்டுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டு. ஹானஸ்ட் ராஜ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியாத வாய்ஸ்ல நிறைய கேட்டாங்க சும்மா அப்படி. இப்ப உங்க வந்து ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட், நீங்க ஒண்ணே ஒண்ணு தோனி வாய்ஸ் வந்து நீங்க சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கறது கண்டிப்பா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் பண்ணுங்க. எடுத்துட்டு இருக்கேன், ஒரு முக்கியமான சில ஆர்டிஸ்ட் வாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். பெர்ஃபெக்ட்டா வந்தா கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஆமா, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது வந்து அடுத்த